பொருட்ராஜபத்மகே வக்கரதுண்டாயகி தன்னோ தந்தி ஆதித்யா யஷ சோமாய மங்களாய கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆணி மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி தசமி இரவு ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி நட்சத்திரம் சித்திரை அதிகாலை நான்கு மணி பதினேழு நிமிடங்களுக்கு பின்பு சுவாதி நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகுகாலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் அதிகம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரம் ரேவதி உள்ளடக்கிய சாஸ்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் மேற்ற ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது கால சூழலைகளும் சந்தர்ப்பங்களும் சாதகமாக இல்லாமல் பல பேர் பல வகையில திண்டாடக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தானாகவே அமையும் உங்களுடைய புத்தி கூர்மை அதிகரிக்கும் பொதுவாகவே உடல் ரீதியாக உழைக்கிறது அப்படிங்கிறத விட மன ரீதியாக புத்தி குருமையோடு செயல்படக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் தொழிலாளியாக உள்ளவங்க கூட முதலாளியாக மாறக்கூடிய அளவுக்கு அதாவது சொந்த தொழில் செய்யக்கூடிய அல்லது சொந்த வியாபாரம் செய்யக்கூடிய அல்லது சின்ன சின்ன காய்கறி சம்மந்தப்பட்ட வெஜிடபிள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் வியாபாரம் செய்யக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நினைத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ தேவதை அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம் Mm hmm ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் அதாவது சின்ன சின்ன பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ஆரம்பமாகுது பொதுவாகவே உறவு வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் உறவு வகையில் பாசம் நேசத்தை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இன்னதான் உலகம் இருந்தாலும் இந்த உலகத்தில் உறவுன்னு ஒன்று தான் நமக்கு வந்து ஒரு மனோ தைரியம் கிடைக்குது சந்தோஷம் கிடைக்குது நமக்கு ஆதரவு இருக்குது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் தீராத நோய் தொழிலிருந்து தீரக்கூடிய நிவர்த்தியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதி யூகத்தோடும் மனோ பலத்தோடும் செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சபூத கடவுள் அதிர்ஷ்டன் நான்கு அனுகூலமான வர்ணம் சில்வர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் மிதன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு போட்டி பொறாமைகள் விலகக்கூடிய நல்ல நாள் பொதுவாக இந்த போட்டி இல்லாமல் இருந்தாலே போதும் பொறாமை இருந்தால் இல்லாமல் இருந்தாலே போதும் தமக்கு வந்து ஒரு சந்தோஷம் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத ஒரு சிறு சந்தோஷம் அல்லது ஒரு மின் நிம்மதி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்ரு ஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால எதிர்ப்புக்கள் தானாகவே விலகும் உலகத்தில் வந்து அதாவது அகில உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை எதிர்ப்புக்களும் அடியோடு தவிடுபடியாக கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும் அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பாதிப்பே இல்லாத சேமிப்பை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருக கடவுள் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஆர் கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய தேவைகளும் ஆசைகளும் பூர்த்தியாகக்கூடிய நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் ஆரம்பமாகுது ராசி அதிபதியும் பலம் பெற்றிருக்கிறார் சுகஸ்தானாதிபதியும் பலம் பெற்றுக்கிறாரு சப்தமஸ்தானாதிபதியும் பலம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு பொதுவாகவே சப்தமஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் அப்படி கிடைக்கக்கூடிய வெற்றிகளை தக்க வச்சுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் சாதகமாகவே அமையும் நீண்ட நாளாக எதிரியாக இருந்த ஒரு ஒருவர் வந்து நண்பராக மாறக்கூடிய அதாவது பகைவர் கூட நண்பராக மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சண்டையே இல்லாத சமாதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏழுமலையாண்டவர் மலையாண்டவர் அதிர்ஷ்டையன் எட்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் எழுத்துக்கள் பி சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பணிவான பேச்சுக்கள் மூலமாக பண வரவை சேர்க்கக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே பாக்கிய அதிகாரத்தில் இருந்தால் கூட அந்த அதிகாரம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து தவிர்த்து நம்ம வந்து அன்போடும் அல்லது பணிவோடும் அல்லது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பக்குவமாகவும் நடந்து கொள்வது நல்லதாக இருந்துகிட்ருக்கும் இந்த நாளை பொறுத்தளவுக்கு அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மேலே மன சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நல்ல நல்ல நிகழ்வுகள் அமைஞ்சிட்ருக்கும் மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் குடும்பத்தோடு சேர்ந்து அமர்ந்து ஒற்றுமையோடு குதூகலத்தோடு கூடிய எதிர்கால திட்டங்களை தீட்டக்கூடிய பாக்கியங்களும் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தவறான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் பால்வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எஸ் கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சொல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் வாக்குஸ்தானாதிபதி வளமாகவும் பலமாகவும் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சில் வந்து ஒரு தைரியம் வந்துகிட்ருக்கும் அந்த பேச்சில் வந்து கவர்ச்சி அதாவது அடுத்தவங்க பார்த்து ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சியான கவர்ச்சியான பேச்சுக்களை சொல்ல முடியும் இந்த கதை கட்டுரை எழுத்துத் துறையில் உள்ளவர்கள் வந்து திடீர் பிரபல்யம் அடையக்கூடிய குறிப்பாக புனை பெயரில் கவிதை அல்லது கட்டுரை எழுதுறவங்களுக்கு திடீர் பிரபலியம் அமையக்கூடிய அல்லது சின்ன சின்ன ஆதாயம் கிடைக்கக்கூடிய அல்லது நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படிப்பு இருந்தாலும் பட்டம் இருந்தாலும் பக்குவத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி தர்ம சாஸ்திரா அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ டபிள்யூ துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் அமையக்கூடிய சாதகமான நாள் அதாவது ராசி அதிபதி சுக்கர பகவானும் ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவானும் நல்ல அம்சத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய தகுதி மிகுதியாகும் உங்களைப் பற்றிய அதாவது தவறான செய்திகள் மறைந்து உங்களை பற்றிய பெருமையான செய்திகள் மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு பெருமையான சூழல் அமையக்கூடிய பெருமையான தொழில் அமையக்கூடிய பிரபல்யமான வியாபாரம் அமையக்கூடிய அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பொது வாழ்க்கையில் சர்வீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தொழில் வாய்ப்புகள் அமையக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனத்தையும் சினத்தையும் கட்டுப்படுத்துவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரசன்ன கணபதி அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் டி விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியால் லாபமும் புத்தர யோகமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பொதுவாக பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதுநாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும் திருமணமாகி நீண்ட நாளாக புத்தரப்பேறு இல்லாத பாக்கியவாதிகளுக்கு ஆயுள் தீர்க்கமான புத்தரப்பேறு உருவாகும் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தானாகவே விலகும் மாமன் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி சமாதானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பேசிய பின்பு சிந்திப்பதை விட சிந்தித்து பேசுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காரக பகவான் அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எக்ஸ் தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உபயோகமும் உன்னதமும் நிறைந்த நல்ல நாள் செம்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி வலிமை பெற்றிருக்கிறது சுகஸ்தானாதிபதி வலிமை பெற்றிருக்கிறது ராசி அதிபதியே வலிமை பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு சின்ன சின்ன தொழிலாளி கூட சின்ன சின்ன வியாபாரி கூட பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் தொழில் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து இந்த தொழிலை ஆரம்பிச்சிட்டுமே இந்த தொழிலை விடவும் முடியல நடத்தவும் முடியல அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா அந்த கவலைகள் விலகி திடமான மனதோடு இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இன்றைய நாளில் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இதயத்திலும் இல் வாழ்விலும் நல் யோசனையை வெளிப்படுத்துவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கள மாரியம்மன் அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மர்ம நோயும் கர்ம வினையும் விலகக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவங்க அதாவது கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற மன மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சில பாக்கியவான்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பு நாடி வரும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் அமையும் இன்னும் சில பேருக்கு வந்து உத்தியோகத்தில் வந்து அதாவது உத்தியோகத்தில் வந்து நிரந்தரம் இல்லாமல் விளக்கப்பட வேண்டிய பணியடை பணியிடை நீக்கம் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் கூட சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது சிறு வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நச்சரிக்கும் நட்புகளிடம் எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சயன கணபதி அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஒய் கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பாக்கியமான சூழ்நிலைகள் படியேறி வரக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதியை சுப கிரகம் பார்க்குறதுனால பல்வேறு வகையில் பாக்கியங்கள் அதிகரிக்கும் அதாவது நம்ம என்னதான் தொழில் பண்ணினாலும் என்ன தான் உத்தியோகம் பண்ணாலும் அந்த உத்தியோகம் தொழில் சம்மந்தப்பட்ட வகையில் நமக்கு ஒரு பெருமை கிடைக்கணும் அப்படின்னா அந்த பெருமை கிடச்சி பெருமையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதற்கு பாக்கியம் கிடைக்கணும் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு படிப்பு இருந்தால் போதும் பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நமக்கு வந்து நவக்கிரகங்கள் சாதகமாக இருக்கணும் அந்த மாதிரி பாக்கியமும் பல்வேறு வகையில் பண வரவும் உறவுகள் மூலமாக உங்களை உயர்வாக நினைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது அப்படி இருக்கக்கூடிய இன்றைய நாளில் வீடு நிலம் வாங்குவதில் விசேஷ கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜன் என் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள் அஷ்டமஸ்தானாதிபதி வலிமையா இருக்கிறதுனால கடந்த கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் அதிர்ஷ்டம் ஒரே நாளில் காலங்கள் அதிர்ஷ்டமான வாழ்வு அமையக்கூடிய அதிர்ஷ்டமான உத்தியோகம் அமையக்கூடிய அதிர்ஷ்டமான வகையில் முன்னேறக்கூடிய அதிர்ஷ்டமான வகையில் வியாபாரம் அமையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நாளில் ஆரம்பமாகும் நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் ஒரு சில பேருக்கு அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு செலுத்துவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமாட்சி அம்மன் அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் முற்றெவ்வந்தி எழுத்துக்கள் ஏ டபிள்யூ நேயர்களே நட்சத்திரங்களை உள்ளடக்கிய அதிர்க்கள் ராசிகளுக்கான கோச்சார பலன்களை மட்டும்தான் பார்த்தோம் அதே சமயம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் தியாகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உறுதியாகவும் தெளிவாகவும் தெரிஞ்சுக்க முடியும் பதிவு பண்ணி பொதுவாகவே அதாவது இந்த உலகத்தில் அண்ட இல்லை ஆதரிக்க யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்